வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா திடீரென நெஞ்சு வலியால் துடிக்கும் பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை பழனிசாமி வீட்டிற்கு சென்று மொக்கை வாங்கிய கோபி மோகினி பிசாசை பார்த்து பயந்து கொடூரம் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான எபிசோட வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் சம்பளாமிக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே டிவியில் ஒளிபரப்பாகி பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதுல இன்றளவும் ரொம்பவே பேமஸ் ஆயிட்டு வருது இந்த சீரியல் கடந்த மூன்று வருடமாக ஓடி மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்திருக்கு பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியல் இந்த சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது என்று பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்களும் ரசிகர்களும் ஆர்வத்துடன் பார்த்து வராங்க இந்த சீரியல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சீரியல்ல நிறைய பிரபலங்களும் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுது எதனால இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு அதை எப்படி நம்ம பாக்கிய அவங்க சமாளிப்பாங்க என்று கதை கலவரத்துடன் நகருவது ரொம்பவே மக்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்து வருது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைய எபிசோடு கோபி ராதிகாவிடம் பாக்கியாவிற்கு திருமணம் நடக்கப் போவதாகவும் பழனிசாமி தான் அவர் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாகவும் கூறும் நிலையில் ராதிகா நம்மளால் என்ன சொல்லுறீங்க கோபி என கேட்கிறாங்க ஆமாம் பழனிசாமியும் அவங்க அம்மாவும் இன்னைக்கு தான் பாக்கியாவை பொண்ணு பார்ப்பதற்கு வந்தாங்க என சொல்ல அதற்கு ராதிகா சிரிச்சுக்கிட்டே என்ன குடிச்சிட்டு இருக்கீங்களா என கேட்கிறாங்க என்னதே நான் குடிச்சிருக்கேனா என கேட்க அதன் பிறகு தன்னுடைய அப்பா வேற நான் சம்மதியாக போறேன் என சொல்லி ரொம்ப பீதிக்கு கிளப்புறாங்க என சொல்கிறாங்க அதற்கு ராதிகா என்னால நம்பவே முடியவில்லை எனக்கு சொல்ல கோபியும் முதலில் எந்த நாளும் நம்ப முடியவில்லை தான் என கூறுகிறார் அதற்கு ராதிகா பாக்கியா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது இரண்டாவது திருமணத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசித்திருக்கவே மாட்டீங்களா வேலை செய்யற இடத்துல கூட யார்கிட்டயும் பேச மாட்டேங்க என கூறிவிட்டு திடீரென எனக்கு ஒரு டவுட்டு கோபி பாக்கியாவிற்கு திருமணம் நடந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னும் அவங்க மேல பாசம் இருக்கிறதா என கேட்க அப்படியெல்லாம் இல்லை உன் மேல மட்டும்தான் எனக்கு பாசம் இருக்கிறது என சமாளித்துவிட்டு விட்டு தூங்கலாம் என கூறுகிறார் கோபி அவர்கள் தூங்கும் நேரத்தில் கோபியின் கனவில் பாக்யா அழகாக பொது பெண் போல் அலங்கரித்து கொண்டு பழனிசாமிக்கு காப்பி கொடுத்து திடீரென கோபி கொள்கிறார் பிறகு வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் கிச்சனுக்கு தண்ணி எடுக்கலாம் என சொல்ல அங்கு இனியாவும் பாக்கியாவும் இருவரும் தூங்கி கொண்டிருக்காங்க எழுந்தவுடன் எழில் கிச்சனுக்கு வர அமிதாவுடன் காப்பி கேட்கிறாங்க அதற்கு பாக்கியா ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது என நெஞ்சை பிடித்துக்கிட்டு உட்கார்ந்து அனைவரும் பதட்டம் அடைகிறாங்க பிறகு இத்தனை நாள் என்னுடைய பையன் என்கிட்ட தான் காபி கேட்டான் இப்ப அவனோட பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறான் என கிண்டல் செய்கிறார் பிறகு எழில் பழனிசாமி சாரை பார்க்க போவதாக கிளம்புறாங்க இதனையடுத்து கோபியும் பழனிசாமியை பார்க்க செல்றாங்க காரில் இறங்கியவுடன் பழனிசாமி உனக்கு ஒரு வழி பண்ண போறேன் என கூறிவிட்டு உள்ளே சென்றாங்க கோபியை தடுத்து நிறுத்து அதிர்ச்சி கோபி பழனிசாமி பார்க்க வேண்டும் என சொல்ல உள்ளே சென்றவுடன் பழனிசாமி உட்காருங்கள் என கூறிவிட்டு காப்பி கொடுத்து செல்கிறார் கோபி நீங்க எதற்கு என்னுடைய பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சூப்பர் மார்க்கெட்ல நின்று சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க அங்க எங்கேயும் பேசிக்கிட்டே இருக்கீங்க என சொல்ல சார் எனக்கு புரியல உங்களுடைய பொண்டாட்டி யார் என கேட்கிறாங்க என் வைஃப் பாக்கியாவும் வந்தா சொல்றேன் என கோபி கூற அதுக்கு எப்படி சார் நியாயம் நீங்கதானா விவகாரத்தை செஞ்சுட்டீங்க அப்பாவான உங்களுக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது தானே என சொல்கிற பிறகு அவங்க என்னுடைய கிளாஸ்மேட் என்னோடய ஃப்ரெண்டு அப்போனா நாங்கள் பேசுவோம் நீங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என இங்கிலீஷில் சொல்ல கோபி அதிர்ச்சி அடைகிறார் இதோடு இன்றைய எபிசோடு முடிவுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் அடுத்து என்ன நகரப் போகிறது என்று மக்கள் மத்தியில் ஆர்வத்தோடு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்